Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மொடியை கருப்பாக கொஞ்சம் Black Tea கூடவே கொஞ்சம் உப்பு இருந்தால் போதும். அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்க. வயதான காலத்தில் வர வேண்டிய வெள்ளை முடி தற்போது இளம் தலைமுறையினருக்கும் அதிகமாக வந்து விடுகிறது. இது பாரம்பரிய வாரியாக வரும். ஆனால் சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம் போன்றவற்றாலும் அதிகம் வருகிறது. இது தவிர தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு கொடுக்காததும் முக்கியமான ஒன்று. சிலர் வெள்ளை முடியை மறைக்க ஹேர் டையை பயன்படுத்துவார்கள். ஆனால் இது நிரந்தர தீர்வு கொடுக்காது, மேலும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஆனால் இதற்கு இயற்கையான முறையிலேயே தீர்வு காணலாம். வெந்தயத்தை அரைத்து பேஸ்ட் செய்து தலைக்கு தடவி ஊற வைத்தோ அல்லது அதனை நீரில் இரவில் படுக்கும்போது ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொண்டு கூந்தலை அலசியோ வந்தால் நரைமுடி மறையும். ஒரு கப் பிளாக் டீயில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதனை கொண்டு ஸ்கால்பை நன்கு மசாஜ் செய்து ஊற வைத்து அலச வேண்டும். இப்படி வாரம் 2-3 முறை செய்து வந்தால் வெள்ளை முடியை விரைவில் போக்கலாம். நெல்லிக்காயை வெட்டி வெயிலில் உலர்த்தி பின் அதனை எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை சூடேற்றி ஸ்கால்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்து வந்தால் வெள்ளை முடி மறைவதை நன்கு காணலாம். தேங்காய் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அதனை தலைமுடியில் தடவி நன்கு மசாஜ் செய்து ஊற வைத்து அலச வேண்டும். இதனால் நரைமுடி மறைய ஆரம்பிக்கும். மருதாணி பொடியை கொண்டு முடியை பராமரித்தால் முடி அதன் இயற்கை நிறத்தை பெறுவதோடு பட்டு போன்று மென்மையாகவும் இருக்கும். கருவேப்பிலை மோர் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து இதனை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் குளிக்க வேண்டும். இப்படி வாரம் 2 முறை செய்து வந்தால் முடியில் நல்ல மாற்றத்தை காண முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.